ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி ஐ பி எல் தொடரை எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி ஏப்ரல் இரண்டாம் தேதி மும்பை அணி விளையாடும் முதல் போட்டியில் பெங்களூர் அணியை எதிர்கொள்ள உள்ளது இந்நிலையில் இந்த ஐ பி எல் தொடரை எதிர்கொள்ளும் அனுப்பியில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தலைமை பேச்சாளர் மார்க் பவுச்சர் ஆகிய இருவருமே இன்று செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ரோஹித் சர்மா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மும்பை அணிக்காக விளையாடி வருகிறேன் இதில் பல மறக்க முடியாத நினைவுகள் உள்ளது என கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு ஐ தொடரை பொறுத்தவரை முதல் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிராக விளையாட உள்ளோம் அவர்கள் எப்படி விளையாடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே இம்பாக்ட் பிளேயரோடு சேர்த்து எங்களுடைய பனிரண்டு சிறந்த வீரர்களுடன் அவர்களை எதிர்கொள்வோம் இம்பாக்ட் பிளேயர் மற்றும் டாஸ்க்கு பிறகு தேர்வு செய்து போன்ற ஐ பி எல்லின் புதிய விதிகள் தனக்கு பிடித்துள்ளதென கூறியுள்ளார் மேலும் தோனி குறித்து பேசிய அவர் நினைக்கவில்லை ஏனென்றால் அவர் இன்னும் இன்னும் நல்ல உடன் இருக்கிறார் எனவே இரண்டு அல்லது மூன்று ஐ பி எல் தொடரில் கூட அவர் விளையாடலாம் என கூறியுள்ளார் மேலும் மாற்று வீரரை தேர்வு செய்வது பற்றி ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளார் மேலும் பயிற்சியாளர் மார்க் பவுச்சரிடம் ரோஹித் தர்மாவுக்கு ஓய்வு வழங்கப்படும் என கேட்ட ஓரிரு போட்டிகளில் அவர் ஓய்வில் இருக்க வேண்டிய நிலைமை இருந்தால் நிச்சயமாக அவருக்கு ஓய்வு வழங்கப்படும் அதனால் பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து விடுவோம் என கூறியுள்ளார்